రామానుజతయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజైగ్మరుగ్మవ్యామోహదస్తరితరాని త్రిణాయమేన్ అస్మద్గురోర్భగవతో శ్రీకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితాయువదయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగలం ప్రణమామి మూర్ధ్నా. భూతం సరస్తమగదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసారకులశేఖర యోగి వాగాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుషమునిం ప్రణతోస్మి నిత్యం. శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. శ్రీమన్నూతన రంగనాథ ఇతరాడబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారితరాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాహదీశేమనం భక్త్యాశ్రయామోగురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మసంపదం శ్రీమతే శ్రీలక్ష్మీవదన దివ్య పాదుకా సేవక శ్రీమద్భినవ వాగీష బ్రహ్మతంత్ర స్వతంత్ర పరకాల మహాదేశికాయ నమః. శ్రీరంగవీర రఘుపుంగవ వేదమౌళీ గుర్వీటతీంద్ర కరుణ పరిణామబోధం శేషాచలే సుచిరబోరిత ఛాత్రబృందం శేషాద్రినాథ గురువర్యమహం ప్రపద్యే. శ్రీమతే శ్రీమాత్ శేషాద్రియార్య మహాగురవే హే నమః. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్యఖిల శక్తిధరస్వధాంనా అన్యాస్తహస్తశరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై. విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. నీలాతుంగస్తనహిరితటీ శుబ్ధముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శృతిశతశిరస్సిద్ధమధ్యావయంతి స్వోచ్ఛిష్టాయాం సృజనగలజం యాపలాద్ గృత్యభుంక్తే గోదాదస్యై నమయిదమిదం భూయయే వాస్తు భూయః. అన్నవయర్ పుదువయ్య అండాళ్ అరంగర్కు పన్నెదిరుప్పావై పల్పరియం ఇన్నిసయాల్ పాడి కొడుత్తాల్ నర్పామాలై பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்தொடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியன்னையும் மாற்றம் நாங் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராடப் போருவீர் போதுமினோ நேரழியீர் ஷீர் மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோர இளஞ்சிங்கம் கார்மேனிச்சங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய். எல்லாருக்கும் நமஸ்காரம். திருப்பாவையில் இன்னிலிருந்து முதல் பாசுரத்தினுடைய உபன்யாசமானது பாசுரங்களுடைய உபன்யாசமானது தொடங்க இருக்கு. அதில் முதல் பாசுரத்துடைய உபன்யாசத்தை இன்றைக்கி பார்க்கலாம். நாச்சியார் ஏற்கனவே சொன்னா போல இந்த 30 பாசுரங்களை வேதமனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய இந்த 30 பாசுரங்களை நமக்கு அருளி செய்தால் பிராட்டியினுடைய திருவாக்கிலிருந்து உதித்தபடியினாலே இது வேதத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே இதில் அந்தர்கதமாக இருக்குது. மற்ற ஆச்சாரியர்களும் மற்ற ஆழ்வார்களும் நிறைய பிரபந்தங்கள் பண்ணியிருக்கா. அந்த பிரபந்தங்களை காட்டிலும் இந்த பிரபந்தத்துக்கு இருக்கக்கூடிய வைலட்சண்யத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாசுரங்கள்லேருந்து. அதனால் பெரியவாள் வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்கிற சமயத்திலேயே வக்திரு வைலட்சண்யம் ஸ்ரோத்ரு வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் அப்படின்னு சொல்கிறார்.
பக்திரு வைலட்சண்யம் அப்படின்னால் வக்தாவனுடைய வைலட்சண்யம். இந்த கிரந்தத்தினுடைய கர்த்தா யாரோ அவருடைய வைலட்சண்யத்தை பற்றி சொல்லணும். அவர் எப்பேற்பட்டவர், எந்த மாதிரியான ஒரு பிரபந்தத்தை நம்ம கொடுத்துருக்கார், இதெல்லாம் நம்ம அந்த பிரபந்தத்தின் வாயிலாக நாம் சொல்லணும். ஸ்ரோத்ரு வைலட்சண்யம், கேட்கக்கூடிய மகான்கள் எப்பேற்பட்ட மகான்கள், அவா எப்படி இந்த கிரந்தத்தை புரிஞ்சுட்டு நமக்கு கொடுத்துருக்கா. ஆனால் ஸ்ரோத்ரு வைலட்சண்யம் நம்ம தெரிஞ்சுக்கணும். விஷய வைலட்சண்யம், பூர்வாச்சாரியால் சொன்னதையே சொல்லாமல், பூர்வாச்சாரியால் ஆ போட்டிருக்குன்னு சொன்னால் இவாளும் ஆ போட்டிருக்குன்னு சொல்லாமல் மற்றவாளிடத்திலிருந்து விஷயங்களை பிரித்து சொல்லணும். சொல்கிற விஷயத்தை அழகாய் தெளிவுபட சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் சுவாமி தேசிகனும் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேனு சொன்னார். பிராட்டியானபடியினால் இந்த பாசுரங்களை தாயுள்ளத்தோடு சொல்லியிருக்கான்னு அவதாரிக்கிலேயே நாம் பார்த்தோம். காட்டின்யத்தோடு சொல்லாமல், சில கிரந்தங்களை பார்த்தால் கிரந்தத்தில் வார்த்தைகள் காட்டின்யத்தோடு இருக்கும். இப்போ நைஷத கிரந்தத்தை பார்த்தால் நைஷதம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது. ஆனால் சொல்கிறமோ தவிர நைஷதம் வித்வத் ஔஷதம், வித்வான்களுக்கு இது மருந்து போல் இருக்கக்கூடியது. வித்வான்களுக்கு தானே மருந்து போல் இருக்கக்கூடியது, சாமானிய ஜனங்களுக்கு மருந்து போல் இருக்கக்கூடியதான்னா அது அந்த கர்த்தாவான ஸ்ரீஹரியோடைய சைலி அது மாதிரி இருக்கும். ஸ்ரீஹரிஷனுடைய சைலி அது மாதிரி இருக்கும். இப்போது நாச்சியாருடைய சைலி அப்படின்னு ஒரு பார்த்தால் பாசுரங்களுடைய தமிழில் நமக்கு தெரியுது, நமக்கு தமிழ் சுலபமாக வரும் அப்படின்றதுனால சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையினாலேன்னு சுவாமி தேசிகன் சாதித்தபடியினால நாச்சியார் நமக்கு இனிமையாக இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் புரியும் அப்படின்னு நாம் நினச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு பாஷையில் நமக்கு இந்த திருப்பாவையை கொடுத்துருக்கிறது ஒரு விசேஷம். இப்போ நாச்சியார் நினச்சிருந்தால் மற்ற ஆச்சாரியர்களைப் போலே அவளும் சம்ஸ்கிருதத்தில் தன்னுடைய பாண்டித்யத்தை காமிச்சிருக்க முடியும் நாச்சியாராயிட்டபடினால். அதனால் அவள் அப்படியெல்லாம் காட்டாமல் அவள் அவளுடைய பிரதேசத்திற்கு ஏற்றார் போலே சில வார்த்தைகளை பாசுரங்களில் உபயோகப்படுத்துகிறாள். சென்னல் ஊடுகயல்களை ஊடையில் அப்படின்றது, ஏலே அப்படின்றது, அவருடைய பிரதேசத்து தமிழ் பாஷையையும் தமிழ் வார்த்தைகளையும் நமக்கு கொடுத்துருக்கா. இங்கே அர்த்தங்கள் நமக்கு சுலபமாக புரியறதுன்னு சொன்னோம். நாச்சியாருடைய அபிப்பிராயம் இதுதான் அப்படின்னு நாம் பாசுரங்களில் இருக்கக்கூடிய சிருங்காரமான வார்த்தைகளை வச்சுட்டு நாம் சொல்லணும்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் பிராட்டியானபடினாலே அவளுடைய வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் இருக்குன்றது பெரியவாளுடைய வியாக்கியானங்கள்லேன்னு தெரிகிறது. ஒரு வியாக்கியா தான் இந்த 30 பாசுரங்களையும் ராமானுஜபரமாகவே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இன்னொரு வியாக்கியானகர்த்தான் ஆச்சாரியர்கள் பரமாக இந்த வியாக்கியானத்தை பண்ணுறார். சுவாபதேசங்கள்னு பல பெரியவாள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கா. சாஸ்திரார்த்தங்களை திருப்பாவையில் சுருக்கி சொல்கிறார். அடியனுக்கனுடைய ரொம்ப தெரிஞ்ச ஒரு பெரிய மகான், இந்த ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சங்கலனம் பண்ணி இந்த திருப்பாவையோடு ரிசர்ச் பண்ணியிருக்கார். பல சாகித்யமான அர்த்தங்கள் நமக்கு இதிலேருந்து கிடைக்கிறது. பல உபமேய அலங்காராதிகள் இந்த திருப்பாவையிலேருந்து கிடைக்கிறதா பெரியவாள் சொல்கிறார். பாகவதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த திருப்பாவையில் இருக்குது. பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த திருப்பாவையில் இருக்குதுன்னு நாம் அவதாரிக்க திசையிலேயே பார்த்தோம். அப்படி இந்த திருப்பாவைக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் அப்பேற்பட்ட ஒரு ஏற்றம். திருப்பி திருப்பி இதே விஷயத்தை அடியன் சொல்லின்றதுக்கான காரணம் இந்த நாச்சியாருடைய ஒரு பக்திரு வைலட்சண்யத்தை சொல்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த பக்திரு வைலட்சண்யமாகட்டும், ஸ்ரோத்ரு வைலட்சண்யமாகட்டும், விஷய வைலட்சண்யமாகட்டும், இந்த மூணும் இருந்தால் தான் ஒரு கிரந்தத்துக்கே ஏற்றம். இப்போ இது சொன்னவன் யார், சொன்ன விஷயம் என்ன, அதை யாரெல்லாம் கேட்டார்கள், இதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரு கிரந்தத்தை பற்றி பூர்த்தியாக தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த கிரந்தத்தினுடைய மேலோட்டமான விஷயத்தை நாம் தெரிஞ்சுட்டால் தான் நம்மளால் உள்ளே தெரிஞ்சிக்க முடியும். இப்போது நாச்சியார் ஏன் இப்படி ஒரு கிரந்தத்தை எழுதணும் இல்லையா,
எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு. அந்த கிரந்தங்கள்லாம் விட்டுட்டு நாச்சியார் இந்த கிரந்தத்தை எழுதுறதுக்கான காரணம் என்ன? இப்போ இதே நாச்சியார் நாச்சியார் திருமொழின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அந்த கிரந்தத்தை பற்றி நமக்கு அவ்வளவு ஒரு ஈடுபாடு தோன்றலை இந்த மாதிரி மார்கழி மாதத்தில். ஏன் அப்படின்னா அது அவளுடைய அவள் சம்பந்தப்பட்ட விஷயமாக போயிடுச்சு. அவள் பெருமாள் மேலே வச்சிருக்கக்கூடிய பிரீத்தியின் பேராக அந்த 143 பாசுரங்களையும் நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த 30 பாசுரம்னு வரும்பொழுது மட்டும் விசிஷ்டாத்வைத்த சாரம்னு சொல்கிறோம், வேதத்துக்கு சாரம்னு சொல்கிறோம், புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாச்சியார் எடுக்கிறான்னு சொல்கிறோம், சம்ஸ்கிருத காவியங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாச்சியார் சங்கரணம் பண்ணால்னு சொல்கிறோம், அலங்காராதி சாஸ்திரங்கள் இதில் இருக்குதுன்னு சொல்கிறோம், தமிழ் படுத்தி பார்க்குறோம், சுவாபதேசத்தில் படுத்தி பார்க்குறோம், துவன்யார்த்தத்தை சொல்கிறோம், அப்புறம் வியங்கியார்த்தத்தை சொல்கிறோம் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு நாம் கொடுத்துட்டே போகிறோம். காரணம் இது பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ண விஷயங்கள், இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஆகையினால நமக்கு இது தெரிகிறது. இப்போது ஆண்டாளுக்கும் மற்றவாளுக்கும் என்ன வித்தியாசம்? அது நேற்று தனியன் வியாக்கியானத்தில் பார்த்தோம். மற்றவாள் நாயிக்கா பாவத்தை ஏறிட்டு கொண்டார்கள், இவள் ஸ்வயம் நாயகியாக போயிட்டபடியினால இவளுக்கு சாதாரணமாகவே பெருமாள் விஷயகமான சிந்தனை அதிகமாகவே இருக்குது இல்லையா. ஒன்றுடியால் திருமகளும் நீயுமே நிலானிருப்ப அப்படின்னு சொன்னபடினால இவளும் பெருமாளும் சேர்ந்து இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார்கள் அப்படின்றது ஸ்பஷ்டமாகவே நமக்கு தெரிகிறது. ரங்கநாதன் பேரில் இவ வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, அதுவும் விபவாவதாரத்து கதைகளை கேட்டு அர்ச்சாவதார பெருமாளிடத்தில் இவள் பிரீத்தி வச்சிருக்கா. விபவாவதாரத்தில் யாருடைய கதைகளை கேட்டால்? விபவாவதாரத்தில் இவள் ரங்கநாத கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டாள். கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டு இவள் ரங்கநாதன் பேரில் ஒரு பிரீத்தியை வைத்து கொண்டதாக நாம் கதையெல்லாம் பார்க்குறோம் இல்லை. ஒரு பெரியவர் சொல்கிறார், தொலவ தொலவ என்கிற சொல்லும் சொல் போச்சே, அளவி நெடும் மூச்சும் ஆச்சே, கண்ணும் பஞ்சு ஆச்சே, அரங்கா இறங்காயோ இனி அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாம் போச்சு, இப்போயாவது வரமாட்டியா இல்லையா, இப்போயாவது வந்து என்னை ரட்சிக்க மாட்டாயான்னு ரங்கநாதனை பார்த்து அவர் சொல்கிறான். அதே மாதிரி தானே இவருடைய பாசுரங்கள்லாமும் நம்ம பல இடங்களில் திருமொழியில் பார்க்குறோம். அப்போது இப்படியெல்லாம் ரங்கநாதனை இவள் சேவித்துண்டே இருக்கிறபடினாலே ரங்கநாதன் விஷயகமான சிந்தனம் நமக்கும் ஏற்படணும் அப்படின்றது இந்த பாசுரங்கள் வழியிலாக நமக்கு தெரியுது. இப்போ திருப்பாவைன்றது ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது. ஏற்கனவே பார்த்தோம், ஆத்ம ஞானத்தை தெரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் ரொம்ப கம்மி. சரீரத்தை போஷிக்காமல் ஆத்ம ஞானத்தை பெற முயற்சிக்கணும். நாம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சரீரத்தை போஷிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை கூட, ஒரு சமய சந்தர்ப்பங்களை கூட நம்ம ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கறது ரொம்ப கம்மி. சரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம்னு மகாகவி சொல்லியிருந்தால் கூட நமக்கு ஆத்ம ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சின்றால் மட்டும்தான் நாமோ பெரிய வீடு பெற முடியும் அப்படின்னு பெருமாளே சாதிக்கிறோம். பெரிய வீடு பெறணும்னா நமக்கு ஆத்ம ஞானம் ரொம்ப முக்கியம். பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தேன்னு சொல்கிறான். பல ஜென்மங்களுக்கு பிறகு எவன் ஞானியோ அவன் என்னை வந்து அடைகிறான்னு சொல்கிறான். அப்போது நம்முடைய ஜென்மங்கள்லாம் வீணான சிந்தனைகளில் போயின்னு இருக்கே தவிர ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய சிந்தனத்தில் போகலை. ஏன்னா சச்ச துர்லபகான்னு சொல்கிறான். அந்த ஞானியாக இருக்கக்கூடியவன் துர்லபன், அவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறான் பெருமாளே. அதனால் நாம் என்ன பண்ணணும்? ஆத்ம ஞானத்தை பெற முயற்சிக்கணும். சுவாமி தேசிகனும் இது சொல்லும்பொழுது ஸ்ரீமத் சாரத்தில் உடம்பு தின்னார் படிக்கேன்னு ஒரு பங்க்தி எடுக்கிறார். நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? உடம்பு தின்னார் படி, சரீரத்தை வளர்க்குறதுக்காகத்தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். பெரிய திருமொழிலையும் கலியன் சொல்லும்பொழுது, ஊனுடை சுவர் வைத்து என்பதூன் நாட்டி ரோமம் வேய்ந்து 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன். தேனுடை கமல திருவினுக்கரசே திரைகொள்மா நெடுங்கடற் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடையடைந்தேன்
நைமிசாரண்யத்துள் எந்தாயின்னு ஒரு பெரிய திருமொழி பாசுரம். இந்த பாசுரத்தில் பார்த்தாலும் சுலபமாகவே இல்லையா, நாம் எப்படி இந்த லோகத்தில் உடம்பை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம்ன்றது தெரியுது. வீட்டில் ஒரு வாக்கியம், கையில் கோல் கொண்டு ஓட்ட வேண்டி வருவிலேன்னு ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தில் சொல்லும்பொழுது ஒரு வியாபாரி என்ன பண்ணுறான், தின்பண்டங்களை விற்கிறான். தின்பண்டங்களில் ஈ எறும்பு வரக்கூடாதுன்றதுக்காக, காக்கையோ ஈ காக்காவோ ஈ எறும்போ வரக்கூடாதுன்றதுக்காக கையில் ஒரு கோலை வச்சுட்டு ஓட்டிகிட்டே இருப்பான் இல்லையா. அது மாதிரி சரீரத்து மேலே ஒரு தோல், ஒரு ஸ்கின் வந்து ஒன்று போர்த்திருக்கு. அதை அந்த ஸ்கின்னை போர்த்தி, அந்த தோலை போர்த்தி ரட்சிக்கிறான் பரமாத்மா நம்மளை. ஒரு தோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னால், காக்கையோ ஈ எறும்போ நம்மளை கொத்தின்றே இருக்கும் இல்லையா. அந்த தின்பண்டத்துக்கு ஏற்படுற கதி தான் நமக்கும் ஏற்படும். எலும்பையும் தோலையும் வச்சு அதை சுற்றி ரோமங்களால் கட்டி ஒரு சரீரமாக ஒரு வஸ்துவை நம்ம கொடுக்குறோம் இல்லையா. க்ஷேத்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை அந்த சரீரத்துக்குள்ளே புகுத்துறோம். அப்போ இந்த ஆத்மா வந்த உடனே எப்படி நம்ம பண்ணுறோம், இந்த ஆத்மா வந்துடுத்து அதுக்கேற்ற போல் ஒரு சரீரம் வந்துடுத்து, சரீரத்துக்குள்ளே புகுந்த உடனே நாம் என்ன பண்ணுறோம், எவன் ஒருவன் இந்த சரீரத்தை ஏற்படுத்தி கொடுத்தானோ அவனை மறந்துட்டு நாமோ சரீரத்தை வளர்க்குறதுல மட்டும்தான் நாமெல்லாம் இருக்கோம். இது இதை மாதிரி இருக்கக்கூடாது, இது மாதிரியான விஷயங்களில் நாம் போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாச்சியார் என்ன பண்ணான்னா இந்த மாதிரியான பாசுரங்கள்லாம் நம்ம கொடுத்தோம். இப்போ மற்றவாள் சொன்னால் கேட்போமா அப்படின்னால், மற்றவாள் சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். பெருமாள் சொன்னாலும் சரி, மற்ற ஆழ்வார்கள் சொன்னாலும் சரி, கேட்குறது கஷ்டம். சுயம் பிராட்டியாக போயிட்டபடி தான் நமக்கு எதை சொன்னால் ஹிதமாக இருக்குமோ, அதனால் நமக்கு அந்த ஹிதங்களை சொல்கிறாள் அப்படின்றது இதிலேருந்து தெரியுது. இப்போது பால்யாத் பிரபுத்தி சுஸ்னிக்னா லக்ஷ்மணோ லக்ஷ்மிவர்தனஹான்னு ஒரு ராமாயண வாக்கியம். பெருமாளோடையே சேர்ந்திருக்கான் பால்யாத் பிரபுத்தி, பெருமாளோடையே சேர்ந்திருக்கிறபடினாலே அவனுக்கு செல்வமானது அந்தளவுக்கு தழைத்து இருக்கு. எந்த செல்வம் தழைத்து இருக்கு அப்படின்னா பெருமாள் செல்வம் தழைச்சு இருக்கு. இப்போது அக்ஷய திருத்தீயன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறா, அதுக்கு எவனோ எப்போவோ சொல்லி வச்சுட்டான் அக்ஷய திருத்தீய அன்னைக்கு நகை வாங்கினால் வளர்ந்துட்டே போகும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். அதனால் எல்லாரும் இன்றைக்கி ஓடி போய் நகை வாங்குகிறோம். ஆனால் அக்ஷய திருத்தி அன்னைக்கு பெருமாளை சேவிக்கணும்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால தான் பல கோவில்களில் அக்ஷய திருத்தி அன்னைக்கு கருட சேவை பண்ணுறா. அந்த கருடார் உடனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவித்தால் அந்த அழியாத செல்வமானது நம்மோடைய இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எது அழியாத செல்வம் அப்படின்னு கேள்வி கேட்டால் பெருமாளுடைய சாநித்தியம் தான் அழியாத செல்வம் அப்படின்னு தெரியுது. இந்த விஷயத்தை பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு போதிக்கிறார். இப்போ ஆண்டாலும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறார். அதனால தான் சொன்னேன் பால்யாத் பிரபுத்தி சுஸ்னிக்தா அப்படின்னு. பால்யாத் பிரபுத்தி எப்படி லக்ஷ்மணன் பால்யாத் பிரபுத்தி சுஸ்னிக்தனாக இருந்தானோ, பெருமாளோட சேர்ந்து இருந்தானோ, இவள் பால்யாத் பிரபுத்தி பெருமாள் விஷயகமான சிந்தனைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தார். எப்பேற்பட்ட பெருமாள், பெரியாழ்வார் எல்லா விஷயங்களையும் சொல்கிறார். எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பெள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை பொருட்டி விழுத்து கழகண்டு செய்யும் பிரானேன்னு அவன் பண்ண லீலைகள் எல்லாத்தையும் சொல்கிறாள். அவன் பண்ண லீலைகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவள் என்ன பண்ணா, கண்ணதில் இருக்கக்கூடிய படுத்துன்றிருக்க வடபுத்திர சாயி பெருமாள் மேலே அவள் ஆசைப்பட்டாள் இல்லையா. அதுதான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனா. அந்த செல்வமானது அவளுக்கு அதிகமாக கிடைச்சது இல்லையா. இது எப்படி தெரிகிறது அப்படின்னால், கிருஷ்ணனையே அனுபவிக்கணும், கிருஷ்ணனோடையே இருக்கணும் இல்லையா. பார்க்கும் இடமெல்லாம் உன்னைப்போல் பாவை தெரியுதுன்னு சொன்னால் போலே கிருஷ்ணனோடையே இருக்கணுன்ற எண்ணம் அவளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இது எப்படி தெரிகிறது அப்படின்னால், கோபிகா கீதத்தில் ஒரு வாக்கியம் வருது, சமஸ்த உபனிஷத்துகளையும் சேர்த்தா போலே ஒரு அழகான ஒரு வாக்கியம். ஜெயதி தேகிகம் கிருஷ்ணா ஜென்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சாஸ்வதத்ரஹி தைத திருஷ்யதாம் கிருஷ்ணா தீக்ஷுதாவகாக த்வயி திருசாவகா கிருஷ்ணா துவாம் விசின்வத்தேன்னு ஒரு வாக்கியம். ஜெயதி தேகிகம் கிருஷ்ணா ஜென்மனா விரஜா, இந்த தேகம் ஏற்பட்ட நாளிலிருந்து கடைசி காலபரியந்தம் வரைக்கும் கிருஷ்ணன் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை தவிர வேறு வார்த்தை நம்ம விஷயங்களில் வராது. நான் கண்மூடினாலும் கிருஷ்ணன், முழிச்சுன்றிருந்தாலும் கிருஷ்ணன்,
மனிதனுக்கு ஐந்து திசைகள் இருக்குது, ஜாகிர சொப்ன சுசுப்த மூர்ச்சா மரணம்னு சொல்லிட்டு. இந்த ஐந்து திசைகள்லையும் கிருஷ்ணனை தவிர வேறு சிந்தனமே இல்லைன்னு சொல்கிறாவா. அப்படித்தான் நாச்சியாரும் இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு விஷயத்தவிர இல்லைன்னு சொல்லி தான் இந்த பாசுரங்களையே ஆரம்பிக்கிறாவோ. பாசுரம் ஆரம்பிக்கிறது, மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போருவீர் போருமினோ நேரழியர்னு ஆரம்பிக்கிறது. இது மார்கழி திங்கள்னு ஆரம்பித்தார். ஏற்கனவே சொன்னோம், தேவர்களுடைய ஒரு கணக்கை வச்சுட்டு தான் இப்படி ஆரம்பிக்கிறதா வியாக்கியானங்களில் எடுக்கிறார். பெருமாள் மாசானாம் மார்கசீருஷகம்னு சொல்லியிருந்தது ஒரு பட்சம் இருந்தாலும், பெருமாள் வார்த்தையிலே அது ஒரு உபலக்ஷணம் தான் தெரிகிறது. சித்திர மாதத்துலேயோ வைகாசி மாதத்துலேயோ இல்லைன்னு சொல்ல முடியாது. பெருமாள் மிருகசீரிச மாதம் அப்படின்றது ஒரு உபலக்ஷணம். ஏன் அப்படின்னா, எந்த விஷயத்தை நாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு ஏற்றத்தை கொடுக்கறதுக்காகத்தான் பெருமாள் அந்த மாதிரியான வார்த்தைகளே சொல்லுவான். அஷ்டமி திதி சூன்ய திதினோ, அது எப்படி சூன்யமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து பிறந்தான். மிருகசீரிஷ மாதம் பீட மாதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது லோகத்தில். அந்த காலத்தில் எதுவும் அந்த நாட்களில் எதுவும் கைங்கரியம் அது எந்த விதமான நல்ல விஷயங்களும் பண்ணுறது இல்லை அப்படின்னு ஒன்று வச்சுன்னுட்டா, இதே போக்கடிக்கிறதுக்காக ஒருவேளை பெருமாள் மாசானாம் மார்கசீரிஷோகம்னு சொல்லியிருப்பானோன்னு தோன்றது. உண்மையாக அந்த மாதிரி வியாக்கியானம் இல்லை, ஆனால் தனுர்மாசத்துக்கு இருக்கக்கூடிய குறைச்சலை அவன் போக்கடிப்பாடுறதுக்காக மாசானாம் மார்கசீரிஷகம் சொன்னானோன்னு இருக்குது. இன்னொன்று, மாதங்களில் சிறந்த மாதம் மார்கழி மாதம்னு பெரியவாள் எல்லாருமே சொல்கிறார். காளிதாசனும் சுபக சலிலாவகாக பாட்டல சம்சர்க சுரபி வனவாத்தாகான்னு சொல்கிறான் ஸ்பஷ்டமாகவே இல்லையா. மார்கழி மாதத்தில் ஒரு அவபிருத ஸ்நானம் பண்ணால், அமிர்ந்து குளித்தால், அது அவ்வளோ ஒன்று அவகாகன ஸ்நானம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சாகுந்தலத்தில் காளிதாசன் சொல்கிறான். அப்படிப்பட்ட மாதம் அந்த மாதம் மார்கழி மாதம். சீதகாலே பவே சீதம் உஷ்ணகாலே பவே உஷ்ணம்னு சொல்கிறா போலே, அது ரொம்ப அதிசீதமாகவும் இருக்காது அத்யுஷ்ணமாகவும் இருக்காது அந்த மாதம். பெரியவாள் சாஸ்திரங்களில் அழகாக சொல்லியிருக்கா, தனுரோ தனுராகாரா மகரோ குண்டலா கிருத்திகின்னு சொல்கிறா. தனுர் மாதத்தில் தனுராகாரத்தில் பனியானது இருக்கும், வில்லில் எப்படி ஒரு சுற்றி தான் அந்த உலோகமானது இருக்குமோ அதுபோல் நம்மை சுற்றி தான் பனி இருக்குமோ தவிர நம்மேல் விழாது பனி அப்படின்றது தெரிகிறது. மகரோ குண்டலா கிருத்திகி, மகர மாதத்தில் குண்டலத்தில் தங்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி பூர்த்தியாக இருக்கும். தையின்னா தரையும் குளிரும்ன்றது கிராமங்களில் சொல்கிற வார்த்தை. மார்கழியில் மகனை அனுப்புவான், தையில் அவனே வருவான் அப்படின்னும் வியாக்கியானத்தில் ஸ்பஷ்டமாகவே பெரியவாள் எடுத்திருக்கா. இது அப்படிப்பட்ட மாதம் இந்த மார்கழி மாதம். தேவர்களுடைய பிராம முகூர்த்த மாதம் இந்த மார்கழி மாதம். நம்முடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள், நம்முடைய தட்சிணாயணம் அவர்களுக்கு இரவு, நம்முடைய உத்தராயணம் அவர்களுக்கு பகல். அதனால் பகல் ஆரம்பிக்கக்கூடிய பொழுது சூரிய உதயமான பொழுது, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாழிகை மார்கழி மாதமான இந்த நாழிகை. ஏன் இப்படி நாச்சியார் சொல்கிறா அப்படின்னால், பிராமே முகூர்த்தே உத்தாய அரிம் பசேத் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் சொல்கிறது. பிரம்ம முகூர்த்த காலத்தில் எழுந்துக்கணும்னு சொல்கிறது, அதுவும் ஹரிநாமஸ்மரணம் பண்ணணும்னு சொல்கிறது இல்லையா. நான் கலவு நாஸ்தியேவ 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 கதிரன்யதா அரேஹே நாமைவ 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 கிரகமேதினம் அப்படின்னு ஒரு வார்த்தை. கலியுகத்தில் ஹரிநாமஸ்மரணத்தை தவிர வேறு வழியே கிடையாது, அதுவும் சர்வதா பண்ணிட்டுருக்கணும்னு சொல்லியிருக்கு. சர்வதா பண்ணிட்டுருக்கணும்னா கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த கணக்கெல்லாம் வச்சுண்டு நாச்சியார் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு காண்பிச்சா. இப்போது தை மாதம்ன்றது எங்கே காண்பிக்கிறாள்னா, தையொரு திங்களும்னு தன்னுடைய திருமொழி ஆரம்பிக்கும் போது காட்டுறா. இப்போது பெருமாளை பார்த்தாச்சு, சந்தோஷம் ஏற்பட்டுருத்து, அதனால் அதில் தையொரு திங்களும்னு சொல்லிட்டா. ஹரிநாம ஸ்மரணம் பண்ணணும், அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த திருப்பாவையை ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றது நமக்கு தெரிகிறது. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அப்படின்னோ, மிருகசீரிஷ நட்சத்திரம் பௌர்ணமி திதி இதுதான் மார்கழி அப்படின்னு வருது, மிருகசீரிஷ மாதம்னு வருது. மார்கழி அப்படின்னா மார்க்கம், சீர்ஷம்னு, சீர்ஷம்னா தலை, மார்க்கம்னா வழி, த
தலையாய வழி, இருக்கிறதுக்குள்ளேயே சிறந்த உபாயம் எதுன்னா சரணாகதி. அதை சொல்கிறதுக்காகவும் இவள் மார்கழின்னு ஆரம்பித்தான்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறா. இந்த சரணாகதி சாஸ்திரத்தை சொல்கிறதுக்காகத்தான் பிராட்டி ஏற்பட்டாள். அதனால தான் பெருமாள் கேட்கும்பொழுது லகு உபாயம் வதப்பிரபோன்னு சொல்லும்பொழுது பெருமாள் சொல்கிறான், பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவத் அர்ச்சனம், பகவத் பாதாரவிந்த சேவனம், இதெல்லாம் பண்ணால் லகு உபாயமாக இருக்கும்னு சொல்கிறான். பகவன் நாம சங்கீர்த்தனத்தை முதல் 10 பாட்டில் சொல்கிறா. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னு பகவத் பாதாரவிந்த அர்ச்சனத்தை 2வது 10 பாட்டில் சொல்கிறா. நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மூர்த்தின்னு சொல்லிட்டு ஆத்ம சமர்ப்பணம், பகவத் ஆத்ம சமர்ப்பணம், பகவதி ஆத்ம சமர்ப்பணம், பகவானிடத்துல ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். இதை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில்ன்ற பாசுரத்தில் அவனிடத்திலே ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணிடுறா. ஆகையினால நாச்சியார் சரணாகதி தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த திருப்பாவை ஆரம்பித்தான்றது இந்த மார்கசீருஷ பதத்திலிருந்தே நமக்கு தெரிகிறது. இப்போ மிருகசீருஷ நட்சத்திரத்தோட பௌர்ணமி சேர்ந்தால் மார்கசீருஷம்னு ஏற்படும். பௌர்ணமி சேர்ந்திருக்கக்கூடிய மாதம் மார்கசீருஷ மாதம். இந்த மாதத்தினுடைய பெயர்கள்லாம் பார்த்தால் சௌரமான ரீதியிலையும் சாந்திரமான ரீதியிலையும் வரும். இப்போது மேஷம், மேஷ மாதம், விருஷப மாதம், மிதுன மாதம், இதை மாதிரியான வியபதேசங்கள், இதை மாதிரியான விவகாரங்கள் ஏற்பட்டதுன்னா அதெல்லாம் வந்து சௌரமான ரீதி. சைத்திரம், வைசாகம், ஜேஷ்டம் அப்படின்ற சொல்லெல்லாம் ஏற்பட்டதுன்னா அது சாந்திரமான ரீதி. சித்திரை வைகாசின்னு நாம் தமிழில் சொல்கிறதெல்லாம் கூட இந்த சாந்திரமான ரீதியிலேருந்து தான் ஏற்பட்டது. சித்ரா நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்தால் சைத்திர மாதம், விசாகா நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்தால் விசாக மாதம், இப்படி வைசாக மாதம், இப்படியெல்லாம் ஏற்பட்டது கூட இந்த மாதிரிலாம் பௌர்ணமி தித்தியை மனசில் வச்சுட்டு தான் ஏற்பட்டது. அதனால்தான் நாச்சியாரும் மார்கழி திங்கள்னு சொன்னான். இப்போது நட்சத்திரங்களுடைய விருத்தி கிராசத்துக்கு ஏற்றா போல அந்தந்த பௌர்ணமியிலேயோ சதுர்தசியிலேயோ பிரதமையிலேயோ கூட அந்தந்த மாதமான தித்தியிலேயோ கூட மாதமானதெல்லாம் பிறக்கும். அதை பற்றி நாம் சிந்திச்சுட்டு இருக்க வேண்டாம். ஆனால் ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்லும்பொழுது சாந்திரமான ரீதியிலையும் சௌரமான ரீதியிலையும் தான் மாதங்கள் உண்டாருது அப்படின்னு நமக்கு சொல்கிறேன். இப்போது மிருகசீருஷ மாதம்ன்றது தமிழ் சொல்ல போல இல்லை அப்படின்றது நமக்கு நிரூபிக்கப்பட்டுச்சு. அப்போ மார்கசீரிஷம் அப்படின்ற வட சொல்லுடைய விகாரம்தான் சரணாகத்தின்ற அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் ஏற்பட்டதுன்றது நமக்கு தெரியறது. மற்ற வேறு ஏதாவது மார்கசீரிஷம்ன்ற சொல்லு கூட இந்த பொருள் சம்பாவிதமாகவே ஆகலாம். ஆனால் தான் சொல்லும்பொழுது மார்க சீருஷ அப்படின்னு 2 பதமாக சொல்லி தலையாய உபாயம்னு சொல்லி சிறந்த உபாயம் சரணாகதி அப்படின்னு பெரியவாள் இதுக்கு அர்த்தம் பண்ணான். இந்த சரணாகத்தியை நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா ஆச்சாரிய அபிமானத்தை கொண்டு தான் நாம் தெரிஞ்சுக்க முடியுன்றதுக்காகத்தான் இந்த திருப்பாவையே ஸ்வயம் காலக்ஷேப கிரந்தமாக வச்சு பூர்த்தியாக காலக்ஷேபத்தை கேட்டுட்டு தான் பெரியவாளிடத்தில் அபியசித்து தான் நாம் இந்த திருப்பாவையை கேட்கணும். திருப்பாவை நாம அர்த்தங்களை வாசிக்கணும். ஸ்வயம் ஏதோ குமுதம், கல்கி, ஆனந்த வேடன் வாசிக்கிறா போல வியாக்கியானங்கள் எடுத்து வாசிக்கக்கூடாது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதனால் மார்கழி திங்கள் அப்படின்றது இந்த சரணாகதி சாரம். இந்த ஆச்சாரிய அபிமானத்தை சொல்லும்பொழுது பல பாசுரங்களில் நாச்சியாரே ஆச்சாரியனுடைய அபிமானத்தை பற்றி பேசுகிறார். பாசுரங்கள்லேயே வரும்பொழுது வியாக்கியாத்தாக்கள் பண்ணும்பொழுது முதல்ல 5 பாசுரத்தை பெருமாள் பரமாக சொல்லிட்டு பெருமாளுடைய 5 அவஸ்தைகளை எடுத்து சொன்னவர்கள் 6வது பாசுரத்திலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 ஆழ்வார்களை எழுப்பி எப்படியேப்பட்ட ஆச்சாரியக்கம் அவள் பண்ணியிருக்கா, அவள்லாம் எப்படி நம்மளை வழி நடத்தின்னு போகிறான்ற விஷயங்களையும் பெரியவாள் இந்த பத்து பாசுரங்களில் காட்டுறார். நாச்சியாரும் அதுபோல் சொல்லும்பொழுது ஆச்சாரிய அபிமானத்தை எப்படி காட்டுறா அப்படின்னா திருமொழியில் ஒரு இடத்துல கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே அப்படின்னு சொல்கிறார். இப்போ கொல்லை அரக்கியை, இப்போ ஒருவேளை ராமன் அந்த அரக்கியுடைய லக்ஷ்மணனோ ராமனோ அந்த அரக்கியினுடைய மூக்கை அறுத்துட்டார்கள் அப்படின்றது பொய்யின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்தது பொய்யின்னு ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், எப்படி
ராமனுடைய வார்த்தைகளோ வால்மீகியினுடைய வார்த்தைகளோ இல்லையா, நத்தே அன்றுதா வாக் பவிஷ்யதி அப்படின்னு பிரம்மாவுடைய வாக்குலேருந்து உடித்தபடினால எப்படி வால்மீகியினுடைய வார்த்தைகள் பொய்யாகாதோ, சத்தியசந்த மகாபாகான்னு பிராட்டி பெருமாளை சத்தியசந்தன் கூட்டப்படினால பெருமாள் வாக்கு பொய்யாகாதோ, அதுபோல நாச்சியாருடைய வார்த்தைகளும் எந்த இடத்துலையும் பொய்யாகாது அப்படின்றது நமக்கு தெரிகிறது. ஏன்னா ராமனே சொல்லும்பொழுது ஆச்சாரிய சம்பந்தம் அவ்வளவு முக்கியம்னு சொல்கிறார், மித்ரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சனன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு யாரையும் விட்டுடக்கூடாது. ஆச்சாரியருடைய காரியம் என்ன அப்படின்னா, அல்பஜ்ஞனாக இருக்கக்கூடிய நம்மளை பெரிய ஜாதாவாக மாற்ற வேண்டியது அவளுடைய கடமை. அந்த கடமையை அவள் இன்று பரியந்தம் சரிவரதான் செஞ்சின்றிருக்கா. நாமோ அவளிடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அபிமானம்தான் குறைஞ்சி போகிறதே தவிர, அவள் ஆச்சாரியார்கள் இன்னி வரைக்கும் ஆச்சாரியர்களாக தான் இருக்கான். இப்போ இந்த இடத்துல பாருங்கோ, மார்கழி திங்கள்னு இருக்குது, காலம் சொல்லப்படுறது. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு சொன்னால், இந்த காலம் அற்புதமான காலம். மது நிறைந்த நன்னாளால்னு சொல்லிட்டா, மது நிறைந்த நன்னாளால் அப்படின்னா இது இந்த காலம், அதாவது இப்போ ஏற்பட்ட காலம் இருக்குது பாருங்கோ, அந்த காலம் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இங்கே காலத்தை, அதாவது அந்த சமயத்தை குறிக்கிறதா இருக்குது. மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு, அத்தியமே சபலம் ஜென்ம சுப்பிரபாதாச்ச மே நிஷா அப்படின்னு ஒரு வார்த்தை, அத்தியமே சபலம் ஜென்மன்னு சொல்கிறார். கம்சன் அக்ரூரரை பார்த்து போய் கிருஷ்ணரை அழைச்சிட்டு வாங்கோன்னு சொல்கிறான். இவன் எதுக்கு அழைச்சிட்டு வரப்போகிறான்றது அவருக்கு தெரியும், அழைச்சிட்டு வர சொல்கிறான்றது. ஆனாலும் கிருஷ்ணனை பார்த்து சேவிக்கலாமேன்ற ஒரு ஆனந்தத்தில் கோகுலத்துக்கு ஓடுறார். ஏன் அப்படின்னா, அத்தியமே சபலம் ஜென்ம, இன்றைக்குத்தான் நாம் பிறந்திருக்கோம் போல் இருக்கு, இதனால் வளர்ந்த வாழ்க்கை ரொம்ப வேஸ்ட்டு, இது ஒன்றுத்துக்குமே உதவாத வாழ்க்கையாக இருந்ததுன்னு நினைக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அத்தியமே சபலம் ஜென்ம அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அப்படின்றதில் சொன்னது கூட, பெருமாளை சேவிக்கக்கூடிய காலம் சிறந்த காலம்னு தெரிகிறது. பெருமாளுடைய சேவிக்கக்கூடிய காலம் ஏன் சிறந்த காலம்னா, எந்த இடத்துலலாம் சேவிக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த இடத்துலலாம் நமக்கு, அதாவது இந்த இடம் அந்த இடம்னு இல்லாமல் எல்லா இடமும், இப்போ இந்த காலத்தில் தான் பெருமாளை சேவிக்கலாம், அந்த காலத்தில் தான் பெருமாளை சேவிக்கலாம்னு இல்லை, எல்லா காலத்துலையும் சேவிக்கலாம்னு இருக்குது. அதனால் நாச்சியார் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொன்னான். நன்னாள்ன்றது எதுனா, பெருமாள் விஷயக்கமாக சொல்லப்பட்ட நாள்னு அர்த்தம். வாசுதேவ தருச்சாயா நாபி சீதா ந கர்மதா, நாத்தி சீதா ந கர்மதா, நரகாந்தகார சமணி தா கிமர்த்தம் ந தேவியதே ந சேவியத்தேன்னு இருக்கு. நகாங்கார சமணி நரகாங்கார சமணின்னு இருக்கு. இப்போது வாசுதேவ தருச்சாயா, இந்த வாசுதேவன்றவனே ஒரு பெரிய விருட்சம், அதில் நிறைய நிழல் இருக்குது. நாத்தி சீதா ந கர்மதா, அதில் நிறைய நிழல் இருக்குது. அது வந்து ரொம்ப நிழல் தரக்கூடிய, ரொம்ப சௌலபியமான ஒரு விருட்சம் அந்த விருட்சம், வாசுதேவன் சொல்லக்கூடிய விருட்சம். அந்த விருட்சத்தில் போயிட்டு நாம் அவன் அடிபணிந்து நாம் இல்லைன்னா எப்படி நம்மளால் வாழ முடியும்னு கேட்குறா. இப்போ நம்முடைய காரியம் என்ன, வாசுதேவன் அடிபணிஞ்சு வாழணும், வாசுதேவனிடத்தில் போய் நம்முடைய ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணிக்கணும். பெருமாளிடத்தில் நாம் வாசுதேவனிடத்தில் நாம் வந்து நம்முடைய பரங்களை சமர்ப்பிக்கலை அப்படின்னால் நம்முடைய ஜீவனமே ஒன்றுக்கும் உதவாத ஜீவனம் அப்படின்னு நாச்சியார் சாதிக்கிறான். அப்போது அவன் என்ன தெரியுது, வாசுதேவ தருச்சாயான், இதே விஷயத்தை வாசுதேவ தருச்சாயான்ற ஸ்லோகத்தை மனசுலேயே வச்சுட்டே கூட இதே விஷயத்தை சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல எடுக்கிறார். ஜடாயு புஷ்கரணி விஷயமாக சொல்லும்பொழுது, ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தம் உபாஸ்மகே எத்திர துங்கைர் அதுங்கைஸ்த பிரணத்தைர் கிரகியத்தே பலம் அப்படின்னு ஜடாயு புஷ்கரணி திருப்புக்குழி எம்பெருமான் விஷயமாக சொல்லும்பொழுது கூட அந்த கல்பவிருஷத்தை பற்றி சொல்கிறார். விஜயராகவன் எம்பெருமானுடைய திருநாமம், காஞ்சிபுரத்துக்கு அருகில் இந்த திவிலேசம் இருக்குது, திருப்புக்குழின்னு பேர். புட்குழியும் போரேறேன்னு கலியனுடைய வார்த்தை. அப்படி கல்பக விருட்சமாக நமக்கெல்லாம் காட்சி தரான் பெருமாள்.
கல்பவிருஷத்தை போய் நாமெல்லாம் சேவித்து நாம் பலனை அடையணும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தினால் ஏற்படுறது நமக்கு. அதே போல் வாசுதேவனை போய் அடைஞ்சு நாம் வாசுதேவன் விஷயகமான விஷயங்கள் வாசுதேவன் விஷயகமாகவே சிந்தனங்களை பண்ணி நாம் வாசுதேவனை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும் அப்படின்னு தெரிகிறது. இதிலிருந்து சம்விதா தேயம் சங்கல்ப பூர்விகா தேயம்னு ஒரு வார்த்தை, எதை பண்ணாலும் சங்கல்பம் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு இருக்குது. அதனால் நாச்சியாரம் சங்கல்பம் பண்ணிக்கிறா மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்லி, அதுவும் கிருஷ்ணனை எழுப்புறதுக்காக போகிறா. ஏன்னா தனியனுள்ளேயே நம்ம பார்த்தோம் சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் அப்படின்னு சொல்லி, அப்போது அவனிடத்துல விஷயங்களை சொல்லி அவனை எழுப்புறதுக்காக போகிறா. எப்படி எழுப்புறான்? கௌசல்யா சுப்ரஜா ராமான் விஸ்வாமித்திரர் எழுப்பினா போல இல்லையா? கதிரவன் குணசெய் சிகரம் வந்தடைந்தான் கண இவருள் அகன்றது காளையம் பொழுதாயின்னு ஆழ்வார் எழுப்பினா போலே இவா எழுப்புறா. ஆபூரியமான பக்ஷே புண்ணிய நட்சத்திரேன்னு சொல்லி அந்த புண்ணிய நட்சத்திரத்தையும் அந்த பக்ஷத்தையும் சொல்லி பெருமாளை எழுப்புறா. ஆகையினால மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாள் ஆள்னு தமிழில் போட்டாள் இல்லையா. ஒரு வார்த்தை இருக்கு, ஆளவந்தாரே சாதிக்கிறார், தொதாசிரித்தானாம் ஜெகதுத்பவ ஸ்திதிஹி பிரணாச சம்சார விமோச்சனாதயா பவந்தி லீலா விதயஸ்த வைதிகாக தொதீய கம்பீர மனோனுசாரினகான்னு ஒரு வார்த்தை. நான் எழுப்ப போகிறேன் எம்பெருமான, என் கூட வரவாலும் எப்படி இருக்கணும் இல்லையா, அதே போல் கம்பீரமாக இருக்கணும் இல்லையா. பெருமாளை எழுப்புறவாள், பெருமாளிடத்திலே சேர்றவாள், பெருமாளை சேவிக்கிறதுக்காக நம்ம போகிறோம். பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகும்போது அழுது வடிஞ்சின முகத்தோடு போகக்கூடாது, வெறும் நெத்தியோடு போகக்கூடாது. பெருமாளை சேவிக்க போகும்போது தான் ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போட்டுன்னு போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் காட்டுறதுக்காகத்தான் பெரியவாளே தொதிய கம்பீர மனோன்னு சாரினா. உனக்கு இருக்கக்கூடிய காம்பீரியம் சக்கரவர்த்தி திருமகனை சேவிக்க நாம் போகிறோம். அப்போ சக்கரவர்த்தி திருமகனை சேவிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு காம்பீரியம், அந்த கம்பீரம் நமக்கும் இருக்கணும். அவனை சேவிக்க போகிறோம் இல்லையா, அப்போ அவனுடைய அனுகிரகத்துக்கு நாம் பூர்ண பாத்திரனாக ஆகணும்னால் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆளவந்தார் சாதிச்சார். அதே போல் இவனும் கிருஷ்ணரை எழுப்ப போகிறா. அப்போது கிருஷ்ணனை எழுப்ப போகும்போது எப்படி எழுப்புவா, கூட இருக்கிறவாளும் எப்படி வரணும் அப்படின்னா, இவளே திருமொழியில் வேற சொன்னா இல்லையா, காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மெய் கொலோ அப்படின்னா, அப்போ காலத்தால் எழுந்து பார்த்தால் குயிலெல்லாம் கத்துறது, மாலின் வரவு சொல்கிறது, பெருமாள் நம்மளை பார்க்கறதுக்காக வரப்போகிறான்னு சொன்னாவோ, இப்போ நாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறோம், அப்போ அதுக்கேற்றா போலத்தானே நாம் போகணும் அப்படின்றதாக இந்த நீராட போருவீர் பொறுமினோ நேரடியீர்னு சொன்னான். இப்போ இந்த நீராட போருவீர் அப்படின்ற கேட்டால் போல பாசுரங்கள் திருப்பாவையில் பார்த்தால் ஒரு அஞ்சு இடத்துல வருது. அப்போ நீரை முதல் பாசுரத்தில் பார்த்தால் நீராட போருவீர்னு வருது, நான்காம் பாசுரத்தில் மார்கழி நீராடன்னு வருது, பதிமூணாம் பாசுரத்தில் குடைந்து நீராடாதேன்னு இருக்கு, இருபதாம் பாசுரத்தில் இப்போதே எம்மை நீராட்ட அலுவரம்பா வாயின் வருது, இருபத்தைந்தாவது பாசுரத்தில் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு இருக்கு. ஆகையினால இந்த நீராட்டம் அப்படின்றதுக்கு குளிக்கணும் அப்படின்னு அர்த்தம் சொன்னா போல தெரியல. இப்போ நீராட போருவீர் அப்படின்னால் அர்த்தம் வெறும் குளிக்கணுன்றதுல மட்டும் இல்லை, தீர்த்தம் ஆடணும்னு இருந்தால் அது வேற மாதிரி போயிருக்கும். எதுக்கு கிருஷ்ணனை போய் எழுப்பணும், தீர்த்தம் ஆடணும்னா ஒரு சரஸ் அதாவது ஒரு குளத்துக்கோ பொய்கைக்கோ தானே போகணும். நீராட போருவீர் போருமினோ நீரழியர்னா இப்போ நீராடுறதுக்காக போகிறா. அப்போ நீராட்டம்னா கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷம்னு அர்த்தம். பெரியவாள் வியாக்கியானம் பண்ணும்போது சுனை அப்படின்னு எடுத்தாங்க. அப்போது கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷம் தான் இந்த நீராட்ட சப்தத்துக்கு அர்த்தம்ன்றது. ரங்கராஜ ஸ்தவத்தில் பட்டரே சொல்லும்பொழுது பிபநயன புரஸ்தே ரங்கதுர்யாபிதானம் ஸ்திதமிவ பரிபுல்லாத்து புண்டரீகம் தடாக்கம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ரங்கநாதனை சேவிக்க போச்சு, அவர் ரங்கநாதனை சேவிக்கிறத வர்ணிச்சுட்டே போகிறார் ரங்கராஜஸ்தவத்தில். அப்படி சொல்லும்பொழுது வாசலில் அந்த தாயார் சன்னதியை சொல்கிறார், வடக்கு வாசல் வழியாக தாயார் சன்னதியை சொல்கிறார். தாயார் சன்னதியை சேவிச்சுட்டு உள்ளே போகிறார், உள்ளே போகணுன்னு அந்த அஞ்சு குழி வாசலை சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சந்திரபுஷ்கரணியை சொல்கிறார். அப்போ ஸ்திதமிவ பரிப்புள்ள புண்டரீகம் தட்டாக்கம் அப்படின்னு ஒரு தட்டாக்கத்தை சொன்னார் அந்த இடத்துல. உட்புல்ல பங்கஜ தட்டாக்கம் இவோபயானி ஸ்ரீரங்க ராஜமிவன்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போது உட்புல்ல பங்கஜ தட்டாக்கம் இவோபயானின்னர். அப்போது தடாகம்னா நீராட போருவீர்னா தடாகம்னே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணுமோ இல்லையா,
தடாகம்ன்ற வார்த்தையை சொல்லாமல் இப்போ நீராட போருவீர் போருமினோ நேரழியர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள்னு மேலே போயிட்டாலே இது எப்படி ஒத்து வரும் அப்படின்னால், ஏன்னா ஆழ்வாரம் ஒரு இடத்துல சொல்லும்பொழுது சாயல் சாம திருமேனி தன்பாசை அடையா தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானோன்னு, வாசத்தடம் போல் வருவானோன்னு வாசத்தடம்னு சொன்னார். தடம்னா தடாகம், வாசத்தடம்னா பெரிய தடாகம்னு அர்த்தம். இப்போ அப்படி தானே சொல்லணும் அப்படின்னா, இப்போ தடாகம்னு சொல்லலையே அப்படின்னால் அதுக்கும் வியாக்கியானம் பண்ணுறா. இந்த இடத்துல அவன்தான் தடாகம்னே சொல்கிறா இல்லையா. நீராட போருவீர் போருவீர் நீராட கிருஷ்ணனிடத்திலே போகிறோம், கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷத்தை விரும்பி போகிறோம் அப்படின்னால், குளிக்காமல் எங்கே போகிறீங்க அப்படின்னால் குளிக்கிறதுக்காகத்தானே போகிறோன்னா, குளிக்கிறதுக்காக போகிறோன்னா தடாகம் சொல்லலையே அப்படின்னால் அது வியாக்கியானம் பண்ணுறா. தடாகமே அவன்தான்ப்பான்னு சொல்கிறா இல்லையா, அவன்தானே தடாகம். சரி, அவன் தடாகம்னு எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னால், சுவாமி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில் சொல்லும்பொழுது, கரச்சரண சரோஜே காந்திமன் நேத்திர மீனே சிரமமுஷி புஜ வீச்சி வியாக்குலே காதமார்கே ஹரிசரசி விகாக்கியாபிய தேஜோஜலௌகம் பவமரு பரிக்கின்னா கேதமத்திய தியஜாமின்னு சொல்லிட்டு, வியாக்குலே காதமார்கேன்னு சொல்லி ஹரிசரசி விகாக்கியே, அந்த ஹரின்ற சொல்லக்கூடிய அந்த சரசி விகாக்கிய அவனை அடைந்து அப்படின்னு சொன்னார். அப்போ சரசி விகாக்கிய, அப்போ ஹரிசரசி அவன் தானே தடாக்கும், சரஸ் அப்படின்னா தடாகம், ஏரின்னு ஒரு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் சரஸ் அப்படின்னா ஏரி, தடாகம் இல்லையா, தடாகத்தை எடுத்துக்கிறோம் நம்ம இந்த இடத்துல. அப்போ அவன் தானே தடாகம், வேறு யார் தடாகம்? அப்போது நாச்சியார் சொன்னது சரிதானே, நீராட போதுவீர்னால் கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷம், அப்போ கிறிஸ்து அவன் தான் தடாகம், அவனை அனுபவிக்கிறதுக்காக போகிறோம். இது ஆழ்வார், இதையும் ஒரு இடத்துல ஆழ்வார் சொல்கிறார், துயர்கரும் கடிதடைந்து வந்து அடியவர் தொழுமின் அப்படின்ற பாசுரத்தில் சொல்லும்பொழுது, தசரதன் பெற்ற மரகத மணி தடத்தினையேன்னு சொல்கிறார். அப்போ தயரதன் பெற்ற மரகத மணி தடத்தினையேனா அவன்தான் தடாகம் அப்படின்னு தெரிகிறது. தடம்னா சாதாரண தடாகம் இல்லை, பெரிய தடாகம்னு தெரிகிறது. அப்போது அப்பேற்பட்டவாளை நீராட போதுவீர்னு அழைக்கிறாவோ இல்லையா, பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவார என்ன ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துகு மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா அப்படின்னு ஸ்ரீரங்கநாதன் கூப்பிடுறான். ஞாசத்தலகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எப்படி கூப்பிட்றான், பிராயா பிரபதனே பும்சம், இவருமே சொல்லிக்கலாம் பிராயான்னு சொல்லிட்டு பெரும்பாலும் அப்படின்னு. ஆனால் பிராயா பிரபதனே பும்சாம்னு சொல்லிட்டு பௌனப்புண்ணியம் நிவாரையன்னு, இப்போது பிராயா பிராயான்ற ஒரு சொல் இருக்குது, அது கவிஞர்கள்லாம் உபயோகிக்கக்கூடிய ஒரு சொல், சுவாமி தேசிகனும் அப்படி தான் எடுத்தாரோன்னு தோன்றுறது. இது என்ன அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னால், அங்கே ரொம்ப ஸ்பஷ்டமாகவே வியாக்கியானத்தில் பெரியவாள் சொல்கிறா, ரங்கநாதனை ஒரு தடவை பாருங்களேன்னு சொல்கிறார். ரங்கநாதனை ஒரு தடவை பாருங்கோ, பார்த்துட்டிங்களா, அப்போ ரங்கநாதனுடைய அபேஹஸ்தத்தை கொஞ்சம் பாருங்கோ. இப்போது பெருமாள் எம்பெருமான் மலையப்ப சுவாமி திருமலை மேலே காட்சி தரான், அங்கே திருமலை மேலே ஒரு முத்திரையோடு காட்சி தரான், இங்கே ரங்கநாதன் அபயமுத்திரையோடு காட்சி தான முத்திரையோடு காட்சி தரான் சீனிவாசன், இவன் அபயமுத்திரையோடு காட்சி தரான் ரங்கநாதன். அது நேராக இல்லை, கொஞ்சம் வளைஞ்சி இருக்குது. எதுக்காக அப்படி ஒரு காட்சியை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னால், எல்லோரும் என்னுடைய திவ்ய கரத்தை பாருங்கோ, யாரெல்லாம் சரணாகதி பண்ணிக்கலையோ அவள்லாம் வந்து பண்ணிக்குங்கோ இல்லையா. சரணாகதி பன்னிண்டவாளை சரணாகதி போகிறோம் போகிறோம்னு சொல்கிறானா, பௌன புண்ணியேன நிவாரையன்னு ஹஸ்தா ஸ்ரீரங்க பர்த்துகு மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா சரணாகதியை ஒரு வாட்டி தான் பண்ணணும்னு சொல்கிறான். அசகிருத் கர்த்தவியம்ன்றது கிடையாது, உபாசனம்தான் சீபாஷ்யத்தில் சொல்கிற ஆவருத்தில் அசகிருத் உபதேசாத்னு சொல்லி, உபாசனம்தான் சகிருத் கர்த்தவியமா அசகிருத் கர்த்தவியமானு கேட்டுட்டு அசகிருத் ஆவருத்தி கர்த்தவியான்னு சொல்லி சொல்கிறான். அப்போது சொல்கிறா, அப்போ இந்த இடத்துல சரணாகதின்றது ஒரு பிரபத்தி ஒரு முறை தான் பண்ணிக்கணும்னு இருக்குது பெரியவாள் வார்த்தைகள்லையே. ஏன்னா சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சத்தே அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மமனு எம்பெருமான் சொன்னபடினால, சகுருதேவ பிரபன்னாய ஒரு வாட்டி சொன்னாலே போகிறோன்னு தெரியறது நமக்கு. இப்போ லோகத்துலேயும் பார்த்தால் ரசிகாக புவி பாவுகான்னு சொன்னான் பாகவதத்தில்,
ரசிகர்களாக இருக்கணும், எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை சேவிக்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கணும். கோவிலில் அர்ச்சகர் கற்பூரம் காட்டுறார், அர்ச்சகர் ஆர்த்தி காட்டுறப்போ நாம் கண்ணை மூடின்னு சேவிக்கிறோம். கண்ணை மூடின்னு சேவிக்கக்கூடாது, கண்ணை திறந்துட்டு தான் சேவிக்கணும். ஏன்னா கர்ப்பகிரகம் ரொம்ப இருட்டாக இருக்கும். அர்ச்சகர் கற்பூர ஆகாரத்தை காண்பித்தார்னா அந்த ஆகாரத்தினுடைய வெளிச்சத்தில் எம்பெருமானுடைய திருமுக மண்டல சேவையானது அற்புதமாக இருக்கும் இல்லையா. அப்போது நம்ம ரசிகர்களாக இருக்கணும். இப்போ சாஸ்திர புராணாதி விஷயங்களில் நமக்கு ரசிக்கிற தன்மை இருக்கணும். இப்போ ரசிக்கிற தன்மை இல்லைன்னா ஏன் ஆண்டாள் மார்கழி திங்கள்னு போட்டால், ஏன் வைகாசி திங்கள்னு போடலன்ற கேள்வியெலாம் நமக்கு தோணும். அதனால் ரசிக்காக புவி பாவுக்காகனு பாஷ பாகவதத்தில் சொன்னார், நீராட போருவீர் போருமினோ நேரழியர்னு, போருமின் போதுமினோ நேரழியர்னு. இப்போது அதிகாரி பேதம் இல்லாமல் எல்லாரையும் வர சொல்கிறார். இப்போ அதிகாரி பேதம்னா என்ன, இதை பண்ணு அதை பண்ணு, இதை இவாள் தான் பண்ணணும்னு இருக்குது சாஸ்திரம். சில விஷயங்களை இவாள் தான் பண்ணணும், சில விஷயங்களை இவா பண்ணக்கூடாதுன்னு. இப்போது அத்தியனம் அத்தியாபனம் இதெல்லாம் பிராமணனுக்கு உண்டு. அப்போது மற்றவாள் சூத்ரால் இதை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தெரியறது, அத்தியனமும் பண்ணக்கூடாது அத்தியாபனமும் பண்ணக்கூடாதுன்னு தெரியறது. சில விஷயங்கள் வேதத்திலே சொல்கிறது, சத்தியம் வத தர்மம் சர மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ யான்யன வத்யானி கர்மாணி, இப்படிலாம் சில வாக்கியங்கள் இருக்குது. இதை பிராமணன்தான் பண்ணணும், இது சத்திரியன்தான் பண்ணணும், இதை வைஷ்யந்தான் பண்ணணும்னு சொல்லலையே. சத்தியம் வத எல்லாரும் உண்மையே பேசு, மாத்ரு தேவோபவ பிராமணனுடைய மாதாவை மட்டும் தேவர்களாக மதி, தெய்வமாக மதி, மற்றவர்களுடைய மாதாவெல்லாம் நிந்தி அப்படின்னு சொல்லலையே. அப்போ அதிகாரி பேதம் இல்லாமல் எப்படி ராஜசம்ஹித வேதமானது சொல்லித்தோ அதே போல் பொறுமினோ நிரழியர் யார் வரங்கிலோ வாங்கோன்றா. இப்போ எல்லாருமே சரணாகதிக்கு அதிகாரிகள்னு இதுலேருந்து தெரியறது. அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாடித்தா போல, அந்தனருக்கும் இது அதிகாரம் உண்டது, அதிகாரம் இருக்குது. அந்தியருக்கும் இதில் அதிகாரமானது சரணாகத்தியில் அதிகாரம் இருக்குதுன்னு இவர் தேசிகன் சாதித்தார். அப்போ இழையீர் அப்படின்னா ஆபரணம்னு அர்த்தம். இப்போ ரூபமேவ அஸ்ய மகிமானம் வியாச்சஷ்டேன்னு ஒரு வாக்கியம். இப்போது இவாள் மனசில் கிருஷ்ணன் இருக்கான், அங்குஷ்ட மாத்திர பிரமிதா மத்திய ஆத்மனி திஷ்டன்னு உபானிஷத் வாக்கியம். இப்போது ஒவ்வொருத்தருடைய ஹிருதய குகைக்குள்ளேயும் நம் கட்டை விரல் அளவு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஹிருதயத்தில் அந்தர்யாமியாக இருக்கான். அவன் அந்தர்யாமியாக இருக்கான்றதை தெரிஞ்சுன்ட்டாவோ அப்போ அவனுடைய முகம் எப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்கும். இப்போ எது பிரகாசம், ஏதோ லோகத்தில் இருக்கக்கூடிய ஆபரணம் பிரகாசம் இல்லை, சமதமாதிகள் தான் ஆபரணமாக இருக்குது. அதைத்தான் சொல்கிறா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தமிழில். சமம் தமோ இதெல்லாம் சமதமாதி சாதன சம சாந்தோ உபரத்த ஸ்திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷியேத்துன்னு ஒரு விஷய வாக்கியம். அப்போது சமோ தமோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ இதையெல்லாம் வச்சுட்டு தான் நாம் பெருமாளை சேவிக்க போகிறோம்னு நமக்கு தெரியுது. இப்போ ஆயர்பாடி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள்னு சொன்னான். இப்போது வியாக்கியானத்தை சொல்லும்பொழுது ஆயர்பாடி மற்றதை காட்டிலும் ஆயர்பாடி ரொம்ப முக்கியமான ஒரு க்ஷேத்திரம்னு சொன்னான். பசுக்களுக்கும் பசுபாலர்களுக்கும் ஒரு வர்த்திக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஆயர்பாடி. வைகுண்டத்தை காட்டிலும் ஆயர்பாடி ரொம்ப சிரேஷ்டமானது, அயோத்தியை காட்டிலும் ஆயர்பாடி ரொம்ப சிரேஷ்டமானது, அயோத்தி ஜனங்களை காட்டிலும் ஆயர்பாடி ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு வியாக்கியானம் பண்ணான். இப்போது ஒரு வசதியான ஒரு விஷயம், வைகுண்டத்தை காட்டிலும் ஆயர்பாடி எப்படி சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு, வைகுண்டத்தை காட்டிலும் ஆயர்பாடி சிரேஷ்டமானது தான். வைகுண்டத்துக்கு எதுக்கு போகிறோம் நாமோ, பெருமாளுடைய கைங்கரியம் பண்ணுறதுக்காக போகிறோம். பெருமாள் எப்படி நம்மளை சேவிப்பு நம்மளை பார்ப்பானா, இதை மாதிரி கிருஷ்ணனாகவும் ஒரு ராமனாகவும் நமக்கு காட்சி கொடுப்பானான்னு கேட்டால், இல்லை க்ஷீராப்தினாத்தனாக தான் அங்கே காட்சி கொடுப்பான். நமக்கு மாத்திரம் தனியாக காட்சி கொடுப்பானா, இல்லை எல்லாரோட சேர்ந்து தான் காட்சி கொடுப்பான். நம்முடைய அபிலாஷைகள்லாம் அங்கே தெரிவிக்க முடியாது. எல்லாருக்கும் எந்தெந்த கைங்கரியம் சுதப்பிராப்தமாக இருக்கோ அந்தந்த கைங்கரியத்தை தான் நம்ம அடைய முடியும். ஈஸ்வரனுடைய இச்சைக்கு ஏற்றால் போலத்தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போது வைகுண்டத்துக்கு போகிறது முடியுமா அப்படின்னால், பெருமாள் வந்து நம்மளை கூப்பிட்றான், வைகுண்டத்துக்கு வா போகலான்னு கூப்பிட்றான். வைகுண்டத்துக்கு போகணுன்னா எப்படி போக முடியும், முதல்ல இந்த சரீரத்தை விடணும், சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா வெளியில் போகணும், அதுக்கப்புறம் ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கணும், அர்ச்சராதி மார்க்கத்து மூலமாக வைகுண்டத்துக்கு போகணும்,
அங்கே ஒரு அமானவ புருஷன் இருப்பான், அவன் நம்மளை விரஜாநதிக்கரையை தாண்டி அழிச்சுட்டு போவான். இவ்வளவு விஷயம் இருக்குது. ஆனால் இப்படி போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வைகுண்டத்தில் போய் அந்த பரதத்துவத்தை சேவிக்கிறத காட்டிலும் அந்த பரதத்துவமானது ஆகர்ஷதீதி கிருஷ்ணான்ற ஒரு சொல்கிறா போலே அவனுடைய கண் அழகை வச்சே நம்மளை வசீகரிக்கிறபடினாலே அவன் ஆயர்பாடியில் வந்து நமக்காக அவதரித்திருக்கிறான் அப்படின்னும் பொழுது இல்லையா, ஆண்டாளை சொல்லும்போது நமக்காக வந்து இங்கோ அவதரித்தாள்னு ஒரு வார்த்தை சொல்லுவாள். அதுபோல் அவனும் நமக்காக வந்து இங்கோ அவதரித்தான். அப்போ அவன் அவதரிக்கிறவனை பார்க்கறத விட்டுட்டு நாம் வைகுண்டத்துக்கு எதுக்கு போகணும்? தேசிகன் சொல்கிறார் இல்லையா, வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷகான்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு எதுக்கு போகணும்? வேண்டாமே. இப்பேற்பட்ட தேவராஜ ஸ்வரூபத்தை காட்டிலும், தேவராஜனுடைய ஒரு விக்கிரக வடிவத்தை சேவிக்கிறத காட்டிலும் நாம் எதுக்காக போகணும்னு சொல்கிறான் கலியன். அதை சொல்லும்பொழுது வீரராகவன் பாசுரமாக சொல்லும்பொழுது அழகாக சொல்கிறார் கலியன், காசையாடி மூடியோடி காதல் செய்தான் அவர் நாசமாக நம்பவல்ல நம்பினம் பெருமான் வேயினன் அதோல் மடவார் வெண்ணையுண்டான் இவனென்று ஏசனின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. எவ்வளவு அழகான ஒரு பாசுரம் இந்த பாசுரம். எப்பேற்பட்டவன் இருக்கான், காசையாடி மூடியோடி காதல் செய்தானவனோர்னு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் க்ஷேத்திரத்தில் வந்து இருக்கான், அவனை சேவிக்காமல் நம்ம அங்கே எங்கேயாவது போக முடியுமா? அழகாக நம்ம எதிர நின்றுண்டு நாச்சியார் சொல்கிறா, அழகாக நம்ம எதிர நின்று நாம் ரசிக்கிறா போலேயே பொய்கள் சொல்லிகிட்டு இருக்கானே, அந்த பொய்களை நம்ம அங்கே பார்க்க முடியுமா? மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரேன்னு இவனை சேவிக்கிறத காட்டிலும் வேறொரு விஷயம் நமக்கு இருக்கா? நமக்கு வேறு எதுவுமே நமக்கு வேண்டாமே, இவன் ஒருவனே நமக்கு போதுமே அப்படின்னு நாச்சியாரே சொல்கிறா. அந்தளவுக்கு வைகுண்டத்தை காட்டிலும் ஆயர்பாடி ரொம்ப வசத்தி. அயோத்தியை காட்டிலும் ஆயர்பாடி எப்படி வசத்தி அப்படின்னா, வசிஷ்டாதி தேவரிஷிகள், வசிஷ்டாதி ரிஷிகள்லாம் அங்கே இருக்கா, அவள்லாம் ரொம்ப ஆச்சாரசீலர், இவர் அப்படி கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடிகளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாமே இடக்கை வழக்கை தெரியாதவர்கள். இடக்கை வழக்கை தெரியாது இருக்க முடியுமா? கிருஷ்ணனோடு இருக்காளேன்னு நமக்கெல்லாம் சந்தேகம் வரும் இல்லையா, கையை கூட அலம்ப மாட்டான்லாம் நம்ம கேட்கலாம். அப்படி இல்லை, கிருஷ்ணனை அனுதினம் பார்த்துட்டே இருக்கிறபடினால இடது கையால் கிருஷ்ணன் வந்து பால் கேட்டான்னா இடது கையால் கொடுக்கணுமே வலது கையால் கொடுக்கணுமான்னு அவளுக்கு தெரியாது. எந்த கையோ அந்த கையில் எடுத்து கொடுத்துருவான்னு சொன்னான் வியாக்கியானத்தில். பெரும்பாலும் அவள் இடது கையால் கொடுக்குறாலே சீச்சி, இடது கையால் கொடுத்தது வாங்கிக்கூடாது, வலது கையால் கொடுத்தது தான் வாங்கிக்கணும்னு அவர் நினைக்க மாட்டார். அவரும் அதை வாங்கி சாப்பிட்டுடுவார். வெண்ணெயை இடது கையிலேயே வாரி கொடுப்பாளாம் பாகவதத்தில் சொல்கிறான், இடது கையிலேயே அள்ளி அள்ளி வாரி கொடுப்பான்னு சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு இடக்கை வழக்கை தெரியாதவர்கள், பெருமாள் விஷயமாக எதுவுமே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆயர்பாடியில் இருக்கிறவர்கள். அங்கே இருக்கிறவா அயோத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்கள், எப்பேற்பட்ட ஜனங்கள், நல்ல சாஸ்திரஜானம் உண்ட தெரிஞ்சவர்கள், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நன்னா தெரியும். தசரதன் வந்து கேட்குறான், நான் இவ்வளவு நாள் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டேன், ஒருவேளை இந்த வெண்கூடை கீழே உட்கார்ந்தபடினால தான் எனக்கு காதோரமாக நரைச்சிருக்கு, ஆனால் வயசாயிட்டோன்னு தோன்றது, தர்பாருக்கு நான் வந்து கொஞ்சம் விஆர்எஸ் வாங்கிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன்னு தசரதன் சொல்லும்பொழுது, அங்கே இருக்கக்கூடிய ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம், இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம்னு சொல்லி, தசரதனே உன் பையன் எப்போ வருவான்னு நாங்கள் காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னான். இது தசரதனுக்கு ஒரு மாதிரி பட்டது, நான் எப்போ போவேன்னு நீங்கள் காத்துட்ருந்தீங்களோ அப்படின்னு சொன்னோடனே, பகவோ நிருப்ப கல்யாண குணாக புத்திரசை சந்தித்தே, உன் மேலே தப்பு இல்லை, உன்னுடைய மகன் உன்னை காட்டிலும் 1000 மடங்கு கல்யாண குணங்களை பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு அவ சொன்னான். அந்த மாதிரி இல்லாமல் இவ என்ன பண்ணுறா, இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் நந்தகோபனையும் போன்னு சொல்லலை, கிருஷ்ணனையும் போன்னு சொல்லலை, எங்கேயும் போக வேண்டாம், கிருஷ்ணன் கடைசி பரியந்தம் எங்களோடு இருக்கணும்னு சொன்னான். இப்போ தசரதனை பார்த்து நந்த ஜனங்கள் சார் நீ கிளம்புன்னு சொன்னால் போல, நந்தகோபனை பார்த்து இவாள் கிளம்புன்னு சொல்லலை எங்கேயும் இல்லையா. நித்தியம் போய் ஒரு க்ஷணமாவது கிருஷ்ணனை சேவிச்சுட்டு வரமாட்டோமா, கிருஷ்ணனோடு விளையாடிட்டு வரமாட்டோமா, கிருஷ்ணனை பார்க்க மாட்டோமான்னு தான் இவாள் நினைக்கிறாள் இல்லையா. அந்தளவுக்கு கிருஷ்ணன் அப்படின்னு, ஏன்னா ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள்.
அப்போது இது எல்லாமே எனக்கே ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அவதாரமாக அமைஞ்சது கிருஷ்ண அவதாரம் அப்படின்னால். இப்போ இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய மகிமை பெருமாளே அப்படியே சொல்லியிருக்காரு இல்லையா. ஆழ்வார் சொன்னால் போலே, கார்மேணி செங்கன் பங்கைய கண்ணன் என்கோ, பவள செய்வாய் செவ்வாயன் என்கோ, அங்கதிர் அடியன் என்கோ இல்லையா, அஞ்சன வண்ணன் என்கோ அப்படின்னு நாச்சியார் சொல்கிறார். இந்த இடத்துல சீர்மையும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் கூறுவேல் கொடுந்தோழன் நந்தகோபன் குமரன் வேறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான்னு சொன்னான். அப்போது பங்கைய கண்ணன் அவனுடைய கண் எப்படி இருக்குது, அந்தளவுக்கு அழகாக இருக்குன்னு சொன்னான். கப்பியாசம் புண்டரீக்கமேவ அக்ஷினின்னார் உபனிஷத்தில். இது நமக்கெல்லாம் தெரியும், ரொம்ப அழகான ஒரு விசாரம் இந்த இடத்துலலாம் இருக்குது. கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினின்றதில் பெருமாளுடைய கண் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், சூரியோதயமான அருணோதயத்தை போல இருக்குதுன்னு சொன்னார் பாஷ்யகாரர். அர்த்தம் சொல்லும்பொழுது பெருமாளுடைய கண் எப்படி இருக்குது, தாமரை இதழ்கள் போல கண் இருக்குதுன்னு சொன்னார். அந்தளவுக்கு பெருமாளுடைய கண்களானது அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பெருமாளுடைய நேத்திர தரிசனம் அவ்வளவு உண்மை, அவ்வளவு உத்தமமான தரிசனம். இதை பெருமாள் சொல்லும்பொழுது, ஆழ்வார் சொல்லும்பொழுது, பங்கைய கண்ணன் என்கோ, பவள செவ்வாயன் என்கோ, அங்கதிர் அடியன் என்கோ, அஞ்சன வண்ணன் என்கோன்னு ஸ்புடபத்ம லோச்சனகான்னு சொல்கிறார் இல்லையா. மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது நிருசிம்மனை பற்றி பேசும்பொழுது கூட, விருத்தோத்புல்ல விஷாலாட்சம் விபக்ஷய க்ஷய தீட்சிதம் நினாத த்ரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாமியாம்னு சொன்னேன். அந்தளவுக்கு உக்ரமாக இருந்தால் கூட அவனுடைய நேத்திர அழகு இருக்குது பாருங்கோ, அந்த நேத்திர அழகுக்கு ஈடே எதுவுமே கிடையவே கிடையாது. அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய ஒரு நேத்திரம் அந்த நேத்திரம்னு சொன்னான். இப்போது பெருமாளுடைய நேத்திரத்தில் ஒரே சமயத்தில் குளிர்ச்சியும் காட்ட முடியும், ஒரே சமயத்தில் சூரியன் போல் தகிக்கவும் முடியும்னு தெரிகிறது. எப்படின்னா பக்தர்களை பார்க்குறப்போ குளிர்ச்சியாக இருப்பானான், சூரிய வைரிகளை பார்க்குறப்போ அவன் சூரியன் போல் தகிப்பான்னு சொல்லியிருக்கார். இதையும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஸ்புட்ட பத்ம லோச்சனாவும் இருக்கான், விரோத பாவனையோடு இருக்கான்னு சொல்லிட்டு, சட்டாபட்டல பீஷனே சரபசாட்ட ஹாசோத்பட்டே ஸ்புருத ஸ்புரத் குருதி புரி பரிஸ்புட பிரகுடிகேபி பக்தரே கிருத்தே கிருபா கபட கேசரின் தனுதடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதிருஷாதிருஷாம் வெதி விஷஜ்ய தே வியஜ்யத்தேன்னு ஒரு வாக்கியம், ஒரு ஸ்லோகம் காமாசிக அட்டகத்தில் வருது. சட்டாபட்டல பீஷனே சரபசாட்ட ஆசோத்பட்டே, இரண்டு கசிபியை பார்த்தால் சட்டாபட்டல பீஷனமா ஆஹா ஓன்னு சண்டைக்கு போகிறான். பிரகலாதனை பார்த்தால் கிருபாகட கிருபாகட்டாட்சது இல்லையா, கிருபாகப்பட்ட கேசரின் தனுஜடிம்பு தத்தஸ்தனானு கிருபாகட்டாட்சத்தோடு பார்க்குறான் பிரகலாதனை பார்க்கும்போது. அந்தளவுக்கு பெருமாளுடைய நேத்திரத்திற்கு அவ்வளோ ஒரு சௌலபியம் இருக்குது இல்லையா. ஆழ்வார் சொல்கிறார், முதல் திருவந்தாதியில் பொய்கை ஆழ்வார் சாதிக்கிறப்போ, உளன் கண்டாய் நன்னஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் வென்றிட உள்ளாலும் வேங்கடத்துமேயாலும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓர் உளன் கண்டாய் நன்னஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய் இல்லையா. அந்தளவுக்கு எம்பெருமானுடைய ஒரு சௌலபியம் ரொம்ப அழகாக தெரிகிறது இல்லையா. பெருமாளுடைய இந்த விஷயத்தை சொல்லும்பொழுது, பெருமாளுடைய கண்ணை பற்றி பேசும்பொழுது ஒரு அழகான ஒரு கண் ஒரு திருக்குறள் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எழுதுங்கால் கோல் காணா கண்ணே, எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் இல்லையா, கொண்கண் பழிகானேன் கண்டவிடத்து அப்படின்னு ஒரு குறள். அப்போ எழுதுங்கால் எழுதுங்கோல் காணா கண்ணே போல். இப்போது காதலி இருக்கா, ஒரு பிரியமானவள் இருக்கும்பொழுது அவளுடைய பார்வை, புருஷன் தப்பு பண்ணிட்டான்னா அவளுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். அதே அவன் அவளுக்கு பிடிச்சமான காரியத்தை பண்ணான்னா அவனுடைய பார்வை வந்து அவளுடைய பார்வை ரொம்ப சாந்தமாக இருக்கும். எம்பெருமான் விஷயத்துலேயும் எம்பெருமான் பகைவர்களை பார்க்குறப்போ அவனுடைய பார்வை ரொம்ப காட்டின்யத்தோடு இருக்கும். சாதாரணமாக பக்தர்களை பார்க்குறப்போ அவனுடைய பார்வை ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்னு தெரியறது இல்லையா. கார்மேணி செங்கன் நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணன் தான் நமக்கே பறை தருவான், ரொம்ப அற்புதமான வார்த்தை. நாராயணனே நமக்கே பறை தருவான்னு, கொடுக்கக்கூடியவனும் நாராயணன், வாங்கிக்கிறவளும் நாம தான், அதை வாங்கிக்கக்கூடிய தகுதியும் நமக்கு மட்டும்தான் இருக்குன்றத நாச்சியார் ஸ்பஷ்டமாகவே சொல்கிறார். ஏன் கொடுக்கக்கூடியவன் நாராயணன் எப்படி தெரிய முடியும், அவன் கிருஷ்ணன் ஆச்சு அப்படின்னால்
அவன்தானே குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன். ஆகையினால அவன் எப் அந்த குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் நாராயணன்தான்றது கோபியர்களுக்கும் தெரியறது. கோபியர்களுக்கு தெரிஞ்சபடினாலே ஆண்டாளும் அதை இங்கே எடுத்து காண்பிக்கிறார், அவன் நாராயணனுடைய அவதாரம்தான் அப்படின்னு சொல்லி. நன்மை தீமைகள் ஒன்றுமறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்லால். இது ஆழ்வார் சொன்ன வார்த்தை. நன்மை தீமைகள் ஒன்றுமறிய எனக்குன்னு ஒன்றும் தெரியாது, நாரணா அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர. அதனால் நாராயண ஸ்மரணமானது பண்ணணும். நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு, அதுவும் எவ்வளவோ அலைஞ்சி திரிஞ்சு நான் கடைசியில் எந்த நாமத்தை கண்டுகொண்டேன்னா நாராயணா அப்படின்ற நாமத்தை கண்டுகொண்டேன்னு கலியன் சொல்கிறார். சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கானு விமுக்த துக்கா சுக்கினோ பவந்து அப்படின்னு சொல்லிட்டு சகசிரநாமத்தில் பிரதி தினம் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் எல்லாத்தையும் சங்கலனம் பண்ணி நாராயண சப்த மாத்திரத்தில் பரிவசானமான ஆறுது. எங்கே போய் முடிகிறதுன்னா நாராயணன் அப்படின்ட்டு அவன் இடத்துல தான் முடிகிறது. வேதமே சொல்கிறது நாராயணபரம் பிரம்மதத்துவம் நாராயணபரா அப்படின்னு வேதமே சொல்கிறது. ஏச நாராயண ஸ்ரீமான்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதனால் இந்த ஸ்ரீ விசிஷ்டமாக இருக்கக்கூடிய நாராயணனுக்கு தான் ஏற்றம் அதிகம்னு. இன்னொரு அழகான வார்த்தை ஒன்று இருக்குது ராமாயணத்தில், தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம்னு பெருமாளுக்கு வீரராகவன் அப்படின்ற ஒரு திருநாமத்தை ராவணன் கொடுக்குறான். அப்போ நாராயணன்தான் இந்த திருவள்ளூரில் எழுந்துள்ளி இருக்கக்கூடிய வீரராகவன்றது ராவணனுடைய வார்த்தையிலேருந்து தெரிகிறது. முகுந்த மாலையில் ஆழ்வார் அழகாக சாதிக்கிறார், நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாமமவ்வியம் நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவமவ்வியம்னு எல்லாத்தையுமே நாராயணன் விஷயமாகவே சொல்கிறார் இல்லையா. அதுவும் ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னால், ஆழ்வாரே சொன்னால் போலே நாராயணனே நமக்கே பறைதருவான்னு சொன்னதுக்கு பிராட்டி ஏன் அப்படி சொன்னால்னா, உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் இல்லையா, நாராயணனை தவிர அவள் வேறொரு தெய்வத்தை தொழமாட்டாள். நாம் நாராயணனை தவிர பெருமாளோடு பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாராயணனை தவிர நாம் வேற ஒருத்தரை வந்து சேவிக்க மாட்டோம் இல்லையா. அதனால தான் மற்றுமோர் தெய்வம் உலகென்று இருப்பாரோடு இல்லையா, மற்றுமோர் தெய்வம் உலகென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார் கடிமை அப்படின்னு கலியன் சொன்னார். அப்போ வேறொரு தெய்வம் இருப்பான்றது நமக்கு தேவையே இல்லை, அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நாம் நாராயண ஸ்மரணத்தை தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அதனால் தான் இது எது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால், ஜென்மாந்திர சகசிரேஷு தபோ தியான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு சாதித்தார். அப்போது ஜென்மாந்திர சகசிரேஷு ஆயிரம் ஜென்மங்களுக்கு அப்புறம் தப்போ தியான சமாதிபிகி தபஸ்னாலையும் தியானத்தினாலையும் சமாதிகள்னாலையும் நமக்கு பெருமாளிடத்தில் பக்தி ஏற்படுறது, கிருஷ்ணனிடத்துல பக்தி ஏற்படுறது. அப்போது எப்படின்னா நராணாம் க்ஷீண பாப்பானாம் மனிதர்களுடைய பாப கணக்கானது குறையிறபடினால கிருஷ்ணனிடத்துலே நமக்கு பக்தியானது ஏற்படுறதுன்னு சொன்னான் இல்லையா. அப்போது வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா, நமக்கு இந்த எண்ணம் ஓணும். வாசுதேவ் பெருமாள் சொல்கிறான் இந்த வார்த்தையை, வாசுதேவன்தான் எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படணும். நாம் போய் சுத்திர தேவதைகள்கிட்ட போய் நம்ம மோட்சத்தை கொடுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த பறைன்ற மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் யார், நாராயணன் தான் கொடுப்பான். மற்றவரெல்லாம் ஜீவகோட்டியில் சேர்ந்தவர்னு தெரியணும் இல்லையா. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன வார்த்தையோ, பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகனவனே அப்படின்னு அவரே சொன்ன வார்த்தையோ நம்ம மனசில் வச்சுட்டு நாராயணனை தவிர வேறு யாரையும் சேவிக்கக்கூடாதுன்னு தெரியுது. இந்த நாராயணன் யார் அப்படின்னா, நாச்சியாருடைய வார்த்தை பிரகாரம், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கால் கூறுவேல் கொடுந்தோழன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோடு இளஞ்சிங்கம் கார்மேணி சங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான். நாராயணன் யாருன்னா அந்த கிருஷ்ணன் தான் நாராயணன். இது எப்படி தெரிகிறது, தேசிகனே எடுக்கிறார் இந்த ஸ்லோகத்தெல்லாம். வாசுதேவோ மகத்பூதம் சர்வ தெய்வத்து தெய்வத்தம் நபரம் புண்டரீகாட்சாத்து திருஷ்யத்தே புருஷ ரிஷபன்னு ஸ்ரீமத் சாரத்தில் எடுக்கிறார். வாசுதேவோ மகத்பூதம், வாசுதேவனை காட்டிலும் ஒரு தெய்வம் வேறு எதுவுமே கிடையாது. சாக்ஷாத் வாசுதேவன்தான் நிச்சயமான ஒரு தெய்வம், முதன்மையான ஒரு தெய்வம். ந வாசுதேவாத் பரமஸ்தி மங்களம்
ந வாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், ந வாசுதேவாத் பரமஸ்தி தெய்வத்தம், ந வாசுதேவம் பிரணிபத்திய சீதத்தின்னு ஒரு வாக்கியம். ந வாசுதேவாத் அவனை காட்டிலும் மங்களம் எதுவும் இல்லை, அவனை காட்டிலும் பரம பாவனம் பவித்திரமானது எதுவும் கிடையாது, அவனை காட்டிலும் தெய்வம் வேறு எதுவும் நல்லது கிடையாது. அவனை யார் சேவிக்கிறாளோ அவள் நல்வழியை அடையிறா. அவள் ஒரு பொழுதும் தீய வழிகளில் போனான்றதே கிடையாது. கிருஷ்ணனை சேவித்தால் போரும்னு சொல்லிருக்கு. அப்போது கிருஷ்ணன் அப்படின்ற அந்த ஒரு திருநாமமானது இந்த இடத்துல சொல்லப்படுற நாராயணனே நமக்கே பறைதருவான், பாரோர் புகழ படிந்தேலோரும் பாவாயின்னு சொன்னான். தாசபூதா சுதசர்வே ஹி ஆத்மன பரமாத்மனஹா அத்தோ அகமபி தே தாசஹா, பாரோர் புகழ. இதுக்கு இதான் அர்த்தம், எல்லோரும் சேர்ந்து அத்தோ அகமபி தே தாசஹான்னு எல்லாரும் சொல்லணும் இல்லையா. உன்னுடைய தாசன் இதிமத்வா நமாம்யகம், இதை நினைத்து கொண்டே நாம் சேவித்து கொண்டிருக்கிறேன்னு. இந்த பாசுரத்தில் அழகான ஐந்து விஷயங்கள் சொல்லப்படுறது. பிராப்பியசிய பிரம்மணோரூபம், பிராப்பியசிய பிரத்யேகாத்மனா இல்லையா, பிராப்தி உபாயம், பிராப்தி பலம், பிராப்தி விரோதின்னு ஐந்து விஷயங்களானது சொல்லப்படுறது. இதை சுவாமி தேசிகனே காட்டுறார். இதை திருவுடன் வந்த செழுமணி போல் திருமகள் இதயம் மறுவிடமென்ன மலரெடி சூடும் வகை பெறும் நாம், கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்தொழுகாது அருவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அமைந்தனரே. இந்த ஐந்து விஷயங்களை அர்த்த பஞ்சகத்தை ஆச்சாரியால் இந்த பாசுரத்தில் நமக்கு ஸ்பஷ்டமாக காட்டுறாள் அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசமும் கூட. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம் ரெண்டாம் பாசுர உபன்யாசம். இதோட இந்த முதல் பாசுரம் முடிஞ்சிருத்து. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.